கடவுள் யூடியூப் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் உங்கள் நலம் விரும்பி ஆஸ்ட்ரோ ராஜகுமாரியின் இனிய வணக்கம் ஸ்ரீ கால பைரவரின் கருணையினாலும் அருளாலும் நோய் நொடி இல்லாமல் உங்கள் இல்லங்களில் எப்பொழுதும் இன்பம் பொங்கட்டும் என்று ஸ்ரீ கால பைரவரை வேண்டி வணங்கிக் கொள்கிறேன் இன்று நாம் முப்பது பதினொன்று முப்பது பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு மிதன ராசியில் அமர்ந்திருக்கக்கூடிய செவ்வாய் வக்கரகதிக்கு செல்கிறார் ஒரு பதினஞ்சு நாட்கள் முப்பது பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி இரண்டில் இருந்து பதிமூணு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு வரைக்கும் ஒரு பதினஞ்சு நாட்கள் அவர் மிதன ராசியில் அமர்ந்து வக்கரகதியில் அமர்கிறார் அடுத்தது பதிமூணு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி இரண்டில் இருந்து பன்னெண்டு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு வரைக்கும் கிட்டத்தட்ட நூத்தி இருபத்தி இருபது நாட்கள் ரிஷபத்தில் அமர்ந்திருக்க போகிறார் அப்படி அவர் அமர்ந்திருக்கும் பொழுது எழுபத்தஞ்சு அஞ்சு நாட்கள் ரிஷபராசியில் செவ்வாய் வக்கரகதியில் அமரப்போகிறார் மீதி இருக்கிற நாற்பத்தஞ்சு நாட்கள் அவர் நேர்கதியில் இருக்க போகிறார் இதுதான் செவ்வாயோடைய நிலைப்பாடு இப்படி இருக்கும் பொழுது செவ்வாய் என்ன பலனை கொடுப்பார் நம்ம இதுவரைக்கும் இந்த ஒன்பது கிரகங்கள்ல சனி பெயர்ச்சி ஆகிறப்ப ரொம்ப பயப்படுவோம் குரு பெயர்ச்சி ஆகிறப்ப நல்லது நடக்குமான்னு நம்ம எதிர்பார்ப்போம் ராகி கேது பெயர்ச்சி நடக்கும் பொழுது என்னவெல்லாம் தடுமாற்றத்தை கொடுப்பாரு அப்படின்னு நம்ம பயப்படுவோம் இந்த பெயர்ச்சிகள் தான் சோ வக்ரம் இருக்கும் பொழுது நமக்கு ஓரளவுக்கு கொஞ்சம் பயம் வந்து போகும் ஆனா இந்த திருப்ப செவ்வாய் மிக கடுமையாக வக்ரகதியில் அமரப்போகிறார் அப்படி அமரும் பொழுது என்ன மாதிரி கொடுக்கும் ஏன் செவ்வாயை பற்றி நம்ம இப்ப பேச வேண்டிய ஒரு நிர்பந்தத்திற்குள் வந்திருக்கிறோம் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோனுடைய இது அதுல பனிரெண்டு ராசிகளுக்கு எப்படி செவ்வாய் கொடுக்க போகிறாரு ஒரு ஜாதகத்துல எப்படி சனியை பார்த்து நம்ம பயப்படுறோமோ அதுக்கு ஈக்குவலா செவ்வாயை பார்த்து பயப்படுறோம் இல்லையா ஏன்னா செவ்வாய் தோஷம் அப்படின்னா தூக்கி முதல்ல ஜாதகத்தை வச்சிருவாங்க செவ்வாய் ரெண்டுல இருந்தா தோஷம் ஜா ராசியிலே இருந்த இருந்தாலும் தோஷம் ரெண்டுல இருந்தாலும் தோஷம் நாலு அடுத்தது ஆறு கே சாரி ராசியில ரெண்டுல நாலுல ஏழுல எட்டுல பத்துல பன்னெண்டுல இத்தனை இடங்கள்ல இருக்கும் பொழுது செவ்வாய் தோஷத்தை கொடுத்துருது திருமண தடையை கொடுக்குது ஏன்னா ஒரு மனிதனுக்கு செவ்வாய் ரத்த காரகன் தேவைப்படுகிறது அதே மாதிரி செவ்வாய்தான் சகோதர காரகன் உடன்பிறப்பு வேணும் எப்பயுமே அதனாலதான் அதுக்கு அவ்வளோ வெயிட்டு அடுத்தது ஒரு பெண்ணுக்கு கணவர் காரக கிரகம் செவ்வாய் அப்போ இது சகோதரன் கணவர் இவையெல்லாம் ஒரு பெண்ணுக்கு ரொம்ப வெயிட்டா தேவைப்படுது அதே வேளையில் இரத்த காரகனாக இருக்கக்கூடிய செவ்வாயின் நிலைப்பாட்டில்தான் நாம் முன்னோர்கள் அந்த காலத்திலேயே கண்டுபிடிச்சு வச்சிருக்கிறாங்க நமக்குள்ள ஒரு ரத்தம் அப்படிங்கிறது பாசிட்டிவ் நெகட்டிவ்னு இருக்குது பார்த்தீங்களா இது எப்பெல்லாம் செவ்வாய் தோஷம் அதிகமாக இருக்கிறதோ அந்த தோஷம் அதிகமாக இருக்கக்கூடியவர்களுக்கு நெகட்டிவ் பிளட்டாக இருக்குது இது அறிவியல் சொல்கின்ற உன்னதம் அப்ப எவ்வளவு ஒரு இதா நம்மளுடைய ஆன்மீகமும் அறிவியலும் கலந்து இந்த ஜோதிடத்துல கரெக்டா முன்னோர்கள் கரு கணிச்சு வச்சிருக்காங்க அதனாலதான் பரிகாரத்துக்கு பரிகாரத்துக்குள்ள ஜாதகத்தை செவ்வாதோஷ பரிகாரம் உள்ள ஜாதகத்தோட இணை அப்படின்னு திருமணத்தின் போது நம்ம பார்க்கப்படுகிறோம் சரி அப்படி இருக்கக்கூடிய செவ்வாய் இப்ப வக்ரகதியில் செல்லும் பொழுது என்ன மாதிரி பலன் கொடுக்கும் நல்லது தாங்க ஏன்னா பாவிகள் வக்ரம் அடையலாம் இதுல கிரகமாக இருக்கக்கூடிய குரு சுக்கிரன் இவர்கள்தான் நம்ம வக்ரகதியில் செல்லும் பொழுது ரொம்ப ஆபத்தை கொடுத்து விட்டு செல்கின்றனர் ஆனா பாவிகளாக இருக்கக்கூடிய இந்த செவ்வாய் சனி இவர்கள் எல்லாம் வக்ரம் அடையும் பொழுது எதையும் எதிர்கொள்ளும் ஒரு ஆற்றலை கொடுத்து விடுகிறார் செவ்வாய் ஏன்னா செவ்வாய்னா வீரம் அதனாலதான் அதை கொண்டு போய் நம்ம மிலிடரிக்காக இருக்கட்டும் போலீஸ்க்காக இருக்கட்டும் இப்ப உடற்பயிற்சி இல்ல விளையாட்டு துறையாக இருக்கட்டும் எல்லா இடத்துலயுமே இந்த செவ்வாயை வைத்திருக்கிறது காரணம் வலிமை இந்த செவ்வாய் அதனாலதான் அதை கொண்டு போய் ரத்தத்தோட கொண்டு போய் வச்சிருந்தாங்க முருகப்பெருமானினுடைய அதி தேவதையாக செவ்வாய் பகவானுடைய அதி தேவதையாக முருகப்பெருமான் அந்த வலிமை அதுக்குதான் வைக்கப்பட்டது அப்படி இருக்கும் பொழுதே வீடு நிலம் எஸ்டேட்டு பண்ணை ரியல் எஸ்டேட்டு ஒரு துணிச்சல் உடல் உறுதி இவை எல்லாவற்றுக்கும் ஒரு நாட்டை பாதுகாக்கக்கூடிய ராணுவமாக இருக்கட்டும் அதே காலகட்டத்துல உங்களுக்கு ஒருத்தர் வந்து ஒழுக்க ஒழுக்கம் தியாகம் இந்த சீலராக இருக்கக்கூடியவராக இருக்கட்டும் இவை அனைத்துக்குமே இந்த செவ்வாய் நண்பனாக சேவகனாக நோய் தீர்க்கக்கூடிய மருத்துவ தொழிலை பணியாற்றக்கூடியவராக செவிலியராக மற்றும் உணவு விடுதிகள் அதை டீ கடையிலேருந்து ஃபைவ் ஸ்டார் ஹோட்டல் வரைக்கும் இருக்கும் இதுக்கெல்லாம் செவ்வாய் இருந்தால் தாங்க சிறப்பாக செயல்பட முடியும் அதே நேரத்தில் ஒருத்தரை வழி நடத்தக்கூடிய அந்த தொழில் ஒரு ஆராய்ச்சி மனப்பான்மை ஒரு கலைஞருக்கு உள்ள கைவினை கலைஞர்களுக்கு உள்ளே அந்த கலைத்தன்மை இவை எல்லாமே பார்த்தீங்கன்னா செவ்வாயுடைய தன்மை தான் கராத்தே உடற்பயிற்சியாக இருக்கட்டும் மல்யுத்தமாக இருக்கட்டும் குத்துச்சண்டையாக இருக்கட்டும் விளையாட்டுன்னு வந்துட்டாலே இங்க செவ்வாய் வந்து நிக்கணும் அப்படிப்பட்ட செவ்வாய் ரத்தம் எலும்பு இவற்றுக்கெல்லாம் இருந்து கழுத்து பகுதி கைகள் வாய்ப்பகுதி ரத்தத்தில் இருக்கக்கூடிய சிகப்பணுக்கள் தலை நரம்பு பெண்களுடைய ஜனன உறுப்பு மூக்கு ஜீரண உறுப்பு இவை அனைத்துக்கும் உரியவராக இந்த செவ்வாய் இருக்கிறார் அப்படிப்பட்ட செவ்வாய் பாவியாக இருக்கக்கூடிய இந்த செவ்வாய் வக்ரம் அடையும் பொழுது நல்ல பலனை தருவதற்கே அவர் முயற்சி செய்வார் நல்ல பலனையே தரணும் என்பது விதி அப்படி இருக்கும் பொழுது பனிரெண்டு ராசிகளுக்கு இந்த செவ்வாய் என்ன பலனை கொடுக்க போகிறார் ஒவ்வொரு ராசிக்காக பார்க்கலாம் வாங்க மீன ராசி நேயர்களே உங்க ராசிக்கு நாலுலையும் மூணுலையும் செவ்வாய் பகவான் வந்து அமரப்போகிறார் உங்க ராசிக்கு செவ்வாய் ஒரு பெரிய நட்பு கிரகம் ஏன்னா குடும்பஸ்தானாதிபதி அவரே பாக்கியாதிபதி அப்படி இருக்கும் பொழுது திரிகோண சந்திப்பில் எப்பயுமே உங்க ராசியுடன் அவர் இணைந்து இருக்கக்கூடியவராக இருப்பார் ரெண்டு ஒன்பதுக்கு அதிபதியாக இருக்கிறார் அப்படி இருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் சுகஸ்தானத்தில் அமர்ந்து வக்கரம் பெறுகிறார் பெரும்பொழுது ஏழாம் இடத்த பாப்பாரு பத்து பதினொன்னே பார்ப்பாரு தொழில் வேலை இந்த இடத்த பார்ப்பாரு ஒரு பதினஞ்சு நாளைக்கு முப்பது பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல இருந்து பதிமூணு பதினொன்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு வரைக்கும் பார்க்க போகிறார் அப்படி பார்க்கக்கூடிய இந்த காலகட்டங்கள் சுகஸ்தானத்தில் இருந்து அவர் பார்க்கக்கூடியது அவரு பக்கரமாயி தன்னுடைய சொந்த நட்சத்திர சாரம் ஏறி பக்கரமாக்குறார் அப்படி ஆகும் பொழுது தாய் உடல் கொஞ்சம் பிரச்சனை கொஞ்சம் பிரச்சனையை கொடுக்கும் கணவன் மனைவிக்குள் இருந்த கருத்து வேறுபாடுகள் இவையெல்லாம் வந்து ஓரளவுக்கு கட்டுக்கொள்ள வந்து ஒரு சமாதான நிலைக்கு வந்துடும் அதே நேரத்தில் ஏன்னா ஏழாம் இடத்த குருவும் பார்த்துக்கிட்டு இருக்காரு அதனால் வந்து நல்ல பலனை உங்களுக்கு கொண்டு வந்து கொடுத்துருவாரு குரு அங்கே இருந்துட்டு பாகியத்தையும் பார்க்குறாரு செவ்வாயோட இன்னொரு வீட்டையும் பார்க்குறாரு அதனால் நல்லது ஒரு பலனை இங்கே குருவும் செவ்வாயுமா கொடுக்க போகிறாங்க அதனால தான் நான் சொன்னேன் உபரி பாகங்கள் ஏன்னா நாலாம் இடத்துல இருந்து திரிகோணத்துல இந்த சந்திப்பு சுக்கரனோட சந்திப்பு மூணு எட்டு அதிபதிகள் இந்த எட்டாம் இடத்த அதிபதியை எட்டாம் இடத்துல ஆட்சியாக அமர்ந்து இருக்கக்கூடிய சுக்கரனோட திரிகோண சந்திப்பில் இருக்கக்கூடியவனாக இருப்பதனால் சுகத்தை கொடுக்க போகிறார் மறைமுகமாக அதனாலதான் உபரி ஆதாயங்கள் எல்லாம் வந்து சேர்வதற்கான வாய்ப்புகளை கொடுக்கும் நாளில் செவ்வாய் வந்து அவர் வக்கரமானாலும் சரி இல்ல நார்மலாக இருந்தாலும் சரி சுகஸ்தானத்துக்குள் செவ்வாயும் சுக்கரனும் வந்தாலோ வீடு மனை இவற்றுக்கெல்லாம் ஏதோ கொஞ்சம் அஸ்திவாரம் போடுவதற்க பிளானா பிளானாவதும் போட்டு அப்புறம் வாங்குவதற்கான வாய்ப்புகளை இங்க கொடுத்துரும் செவ்வாய் பூமி காரகன் என்பதனால் சுகஸ்தானம் வீடு வண்டி வாகனத்துக்கு உரியவராக இருப்பதனால் அதன் மூலியமாக ஆதாயங்கள் எல்லாம் வந்து சேர்வதற்கான வாய்ப்புகளை அங்க இருந்துகிட்டு கொடுப்பாரு ஏன்னா பார்க்கிற இடமும் அப்படி தொழில் ஸ்தானத்தை பார்க்கும் பொழுது தொழில் விருத்தி இவற்றையெல்லாம் மேன்மையாகவே அவர் இருந்து கொடுப்பதற்கான வாய்ப்புகள் மிக அதிகமாகவே இருக்குது இந்த காலகட்டத்துல சரிங்களா அதே நேரத்துல இந்த சனி பகவான் லாபஸ்தானத்தில் அமர்ந்து உங்கள் ராசியவே பார்க்குறாரு உங்கள் ராசி அதிபதி வக்கரமாகி உட்கார்ந்திருக்காரு அப்படி இருக்கும் பொழுது குடும்பஸ்தானத்துக்குள் இருக்கக்கூடிய ராகு பகவான் அவரும் கொஞ்சம் பிரச்சனையை கொடுத்துட்டு இருப்பாரு செவ்வாயை வரை பார்க்குறாரு அவர் அதுவும் கொஞ்சம் பிரச்சனையை கொடுத்தாலும் கூட இந்த செவ்வாய் வந்து எட்டாம் இடத்தோட திரிகோண சந்திப்பு இருக்கக்கூடிய இந்த வேலையில் கொஞ்சம் அவர் நல்லதை கொடுத்துக்கிட்டு தான் ஆகணும் ஏன்னா சுகஸ்தானத்திலிருந்து எட்டாம் இடத்தோட திரிகோண சந்திப்பு ஏழாம் இடத்தை வர அவர் நாலாம் பார்வையாக பார்க்குறதுனால இதுவரைக்கும் உங்களுடைய உற்றார் உறவினர்கள் அவர்களோடு இருந்த கருத்து வேறுபாடு இவையெல்லாம் ஒரு முடிவுக்கு வருவதற்கான வாய்ப்புகளை அங்கே இருந்துட்டு கொடுக்க போகிறார் அதே வேளையில் மறைமுகமான வருமானம் வெளிநாட்டில இருந்து வரக்கூடிய யோகங்கள் இவையெல்லாம் இருபத்தி மூணு பதினொன்னுக்கு அப்புறம் ஏன்னா உங்க ராசி அதிபதி வக்ர நிவர்த்தி முடிஞ்ச உடனே செவ்வாயும் வக்கிரமாக அமர்ந்து மூன்றாம் இடத்துல முயற்சி ஸ்தானத்துல இருந்தாலும் கூட கண்டிப்பாக நல்லது ஒரு வாய்ப்பை அங்க நல்குவதற்காகவே அவர் ரெடியா இருப்பாரு சரிங்களா ஏன்னா குருவனுடைய பார்வை இந்த செவ்வாயோட இணைந்து இருக்கக்கூடிய காலகட்டங்கள் ரொம்ப சிறப்பாக இருக்கும் ஏன்னா குரு வக்ர நிவர்த்தி இருபத்தி மூணு பதினொன்று போனோன்னே அஞ்சாம் இடத்தை பார்ப்பாரு ஏழாம் இடத்தை பார்ப்பாரு ஒன்பதாம் இடத்த பார்ப்பார் அஞ்சு உங்கள் பிள்ளைகள் இடம் அப்போ இது வரைக்கும் எனக்கு யாருக்கும் குழந்தைகள் இல்லை அப்படிங்கிறவங்க குழந்தை பிறப்பதற்கான வாய்ப்புகளையும் அதுக்கான மருத்துவ இதை நீங்கள் எடுத்தீங்கனாலும் கூட அது சக்ஸஸ் ஆகி வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக கொடுக்கும் ஏழாம் இடத்துல இதுவரைக்கும் எனக்கு திருமணம் நடக்கலை என் வீட்டில் சுபகாரியங்கள் நடக்கலை அப்படின்னா பிள்ளைகளுக்கெல்லாம் சுபகாரியம் இவற்றையெல்லாம் செய்து மகிழ்ச்சி அடைவதற்கான வாய்ப்புகளை அங்கே கொடுக்குங்க ஏன்னா விரயத்துல வந்து விரய சனி உட்காருவதற்கு முன்னாடி விரைய சனி உட்காரும் பொழுது கூட அது சுப விரயமாக மாற்றிக்கொள்வதற்கான வாய்ப்புகளை அங்க சனி பகவான் இருந்து கொடுக்க போகிறார் ஏன்னா அவர் செவ்வாயோடைய சாரத்தில் தான் வந்துகிட்டு இருக்க போறாரு கிட்டத்தட்ட ஆறு மாசம் அப்படி இருக்கும் பொழுது அவர் நல்ல பலனை அவர் கொடுத்துதான் ஆகணும் அதனால அந்த இடத்துலயும் சனி பகவான் இருந்து ஆதரவு கரம் நீட்டுவார் உங்களுக்கு சமமான கிரகம் உங்க ராசிக்கு தான் பகை என்று எந்த கிரகமும் இல்லை அதனால பயப்பட வேண்டாம் ரெண்டில் இருக்கக்கூடிய ராகு பகவான் அந்த ராகு பகவான் இந்த எட்டு பதினொன்னு இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு சந்திர கிரகணம் நடைபெறக்கூடிய காலகட்டத்துல உங்களுடைய பிள்ளைகளுக்கு கொஞ்சம் கவனமாக இருக்கணும் ஏன்னா அஞ்சாம் அதிபதி உங்க புத்தி தடுமாற்றமும் ஏற்படும் பிள்ளைகளுக்கும் தடுமாற்றம் ஏற்படும் வளர்ந்த பிள்ளைகளோட கருத்து வேறுபாடுகள் இவற்றினால் பிரச்சனை இல்ல பிள்ளைகள் சண்டை போட்டுட்டு வெளியில போறது அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையை இந்த சந்திர கிரகணம் ஏற்படுத்தாம இருக்கணும் அதை மட்டும் கொஞ்சம் பாத்துக்கங்க சரிங்களா அது மட்டும் ரொம்ப முக்கியமாக பார்க்க வேண்டிய ஒண்ணு அதே வேளையில் குரு பகவான் உங்க ராசி அதிபதி அவரு போயிட்டு இருக்கிறது சனியோடைய சாரத்துல லாபாதிபதி சாரத்துல அதனால இதுவரைக்கும் உங்களுக்கு இந்த பணம் வரல எனக்கு நான் நான் லோனுக்கு அப்ளை பண்றேன் வரல இவை எல்லாமே உங்களுக்கு வருவதற்கான காலகட்டம் உங்களுடைய முயற்சி இவை எல்லாம் பதிமூணு பதினொன்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல இருந்து பன்னெண்டு ஒண்ணு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு வரைக்கும் நல்ல ஒரு வெற்றியை தருவதாக இருக்குங்க ஏன்னா மூன்றாம் இடத்தில் முயற்சி ஸ்தானத்தில் செவ்வாய் பகவான் உட்காரும் பொழுதே பக்ரமாயி உட்கார்றாரு அப்படி எழுபத்தஞ்சு நாட்கள் அவர் அங்க உட்கார்ந்து கூட அவர் திரிகோணத்தோட திரிகோண சந்திப்புல உங்களுடைய ஏழாம் இடத்தை பார்ப்பாரு அப்படி இருக்கக்கூடிய நிலையில் செவ்வாய் பகவான் நல் உங்களுடைய உற்றார் உறவினர்கள்ட்ட இருந்து உங்களுக்கு ஆதாயம் இவையெல்லாம் கிடைப்பதற்கான வாய்ப்புகளை அங்க கொடுப்பாரு அது புதனோட வீடு என்பதனால உங்களுக்கு கண்டிப்பாக நீங்க நீங்க லோன் இதெல்லாம் அப்ளை பண்ணீங்கன்னா அவையெல்லாம் அந்த முயற்சி உங்களுக்கு திருவினையாக்கி கொடுக்கும் அந்த இடத்துல அதே இடத்துல மூன்றாம் இடத்துல இருந்து பாகியஸ்தானத்தை ஒன்பது பத்து தர்ம கர்மாதிபதிகள் இடத்த ஏழு எட்டாம் பார்வையாக பார்க்கிறார் அப்படி பார்க்கும் பொழுது அந்த பாகியங்களை தருவதற்கு தர வல்லவராக அவர் அங்கே இருப்பாருங்க ஏன்னா ஒரு அசுப கிரகம் பக்ரம் ஆகும் பொழுது நல்லது ஒரு பலனை கொடுக்கணும் அப்படி உங்களுக்கு கொடுத்துட்டு போயிடுவாரு இந்த காலகட்டத்தில் செவ்வாய் பகவான் சரிங்களா உங்களுக்கு பிரச்சனைன்னு பார்த்தீங்கன்னா பன்னெண்டு ஒன்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் இருந்து பன்னிரெண்டு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று வரைக்கும் உங்களுடைய இளைய சகோதரன் அதே நேரத்துல உங்களுடைய மூத்த சகோதரன் சகோ இவர்களுடைய கருத்து வேறுபாடுகள் வம்பு வழக்கு இவையெல்லாம் அப்பொழுதுதான் வரும் ஏன்னா சனியும் உட்காந்து விரைய சனியில உட்காரும் பொழுது அது உங்களுக்கு உறவுக்குள்ளார சிக்கலை கொண்டுட்டு வந்து கொடுக்குங்க ஏன் அப்படின்னா சனியர் ராகு சந்திப்பு ஏற்படும் அதே காலகட்டங்கள்ல இவரு ரிஷபத்திலிருந்து பன்னெண்டு மூணு போய் உட்காருவாரு செவ்வாய் பகவான் அப்ப திரிகோண சந்திப்பு சனி செவ்வாய் ஒன்று பார்வை ஒன்று சனி செவ்வாய் பார்வை திரிகோண சந்திப்பு இதெல்லாம் இருக்கிறதுனால பிரச்சனைன்னு உங்களுக்கு வெடிக்க போகிறது பன்னெண்டு மூணுக்கு அப்புறம் நிறைய பிரச்சனைகள் வரும் சின்ன சின்ன பிரச்சனைகள் பன்னெண்டு இருந்து பன்னெண்டு மூணு வரைக்கும் வருங்க அது வரைக்கும் நீங்கள் நின்று நிதானமாக செயல்பட்டீர்கள் என்றால் எல்லாரையும் அனுசரிச்சுட்டு அனுகூலமாக எல்லோருடைய ஒத்துழைப்போடு அப்படியே தட்டி கொடுத்துட்டு போனீங்க அப்படின்னா எதிர்பார்த்த உங்களுக்கு ஆதாயங்கள் எதிர்பார்த்த உதவிகள் இவையெல்லாம் வந்து சேருவதற்கான வாய்ப்புகளை அங்க கொடுக்குங்க அதே காலகட்டத்துல அரசியல்வாதிகள் நீங்க உங்களுடைய கட்சி மேலிடத்தில் ரொம்ப பொறுமையா நீங்க நடக்கக்கூடிய அனைத்து விஷயங்களையும் கட்சி மேலிடத்தில் இருக்கக்கூடிய நம்ப தகுந்த உங்க தலைவர்கிட்ட தனியா குட்டி சொல்லிடுங்க ஏன்னா அந்த மாதிரி விஷயங்கள் இப்பொழுது உங்ககிட்ட வந்து சேர்வதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குதுங்க தொழில் அதிபர்களியாக இருக்கக்கூடியவர்கள் நீங்க உங்களுடைய முயற்சி இவையெல்லாம் நல்லபடியாக அனுகூலமாக உங்களுடைய திட்டங்கள் அந்த திட்ட நுணுக்கங்கள் இவையெல்லாம் உங்களுக்கு வெற்றியை தருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது செவ்வாயின் பார்வை பத்தாம் இட தொழில் ஸ்தானத்துல இருப்பதனால அதனால தொழில் விருத்தி இவற்றையெல்லாம் மேற்கொண்டு விரையசனி வரக்கூடிய அந்த காலகட்டத்திற்கு முன்னாடியே சனி பகவான் தை பறந்துதான் போய் பயிற்சியாகி விரையசனியாக உட்கார போறாரு அதனால் உங்களுக்கு நல்லது ஒரு பலனை தருவதற்கு இங்க செவ்வாய் ரொம்ப அனுகூலமாக இருக்கக்கூடிய போதே உங்களுடைய முயற்சி அத்தனையை எடுத்து நீங்க வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகளை கொடுத்துருங்க உங்கள் குழந்தைகளை பொறுத்த வரைக்கும் இந்த குரு வக்கர நிவர்த்தி ஆகக்கூடிய காலகட்டங்கள் வரைக்கும் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்குங்க பிள்ளைகள் எதாவது பிள்ளைகள் விபத்து எல்லாம் வருவதற்கான காலகட்டங்களாக இருக்குது அதுவும் எட்டு பதினொன்றுக்கு அப்புறம் கொஞ்சம் பார்த்துக்கோங்க பிள்ளைகளை பொறுத்த வரைக்கும் அவரவர் தசாபுத்திகளுக்கு தவிர அது ஏற்றம் இறக்கமாக இருக்கும் அதையும் பார்த்துக்கோங்க சரிங்களா பெண்களை பொறுத்த வரைக்கும் இது பெண் ராசி என்பதனாலையும் கடல் ராசி என்பதனாலையும் இந்த காலகட்டங்கள் உங்களுக்கு கொஞ்சம் மன அமைதி கொஞ்சம் கிடைக்கும் நிம்மதியாக கொஞ்சம் இருக்கலாம் நிம்மதியா கொஞ்சம் நாட்களை நகர்த்துவதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்குது பெண்களை பொறுத்த வரைக்குங்க சரிங்களா சரி உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு உத்தியோக ரீதியாக உங்களை வந்த இடையூறுகள் இவையெல்லாம் இப்போதைக்கு தவிடுபடியாக மாற்ற வல்லவராக இங்கு செவ்வாய் பகவான் இருந்து உங்களுக்கு இந்த கஷ்டங்களை எல்லாம் நிவர்த்தி செய்து கொடுக்க போகிறார் ஏன்னா ஆறாம் வீட்டு அதிபதியான சந்திரன் போய் அங்க உட்கார்ந்துட்டு இருக்காரு எல்லாமே கேந்திரம் ஏறி உட்காரக்கூடிய காலகட்டங்களும் சரி இதே சந்திர பகவான் அவரு சாரி சூரிய பகவானும் செவ்வாயும் நட்பு கிரகமாக இருந்து இந்த சூரியனானது இப்பொழுது நீச்ச வீட்டை விட்டு உங்க பாக்கியத்தில் அமரும் பொழுது செவ்வாயின் பார்வை படக்கூடிய காலகட்டம் இருக்கிறதுனால இந்த உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு உங்கள் மேலதிகாரிகிட்டையும் அரசு சம்பந்தப்பட்ட வேலையில் இருக்கக்கூடியவர்களுக்கு அரசிலிருந்து கிடைக்கக்கூடிய ஆதாயங்கள் இவையெல்லாம் வந்து சேர்வதற்கான வாய்ப்பு அதிகம் இருக்குதுங்க சரிங்களா கலைத்துறையில் இருக்கக்கூடிய கலைஞர்களுக்கு உங்களுக்கு அனைத்து திட்டங்களும் செயல்பாடுகளும் உங்களுடைய நீண்ட முயற்சி உங்களுடைய மாத்தி யோசிச்சு நீங்கள் எடுக்கக்கூடிய அனைத்து விஷயங்களும் உங்க திறமை வெளிப்படுவதற்கான ஒரு காலகட்டமாக இது இருக்கும் அதனால நீங்க கவலைப்பட வேண்டாம் ஏன்னா உங்க ராசியில தான் சுக்கிர பகவான் உச்சமாகறாரு தனக்காரன் வீட்டில் ராகு பகவான் இருக்கும் பொழுது தனத்தை தான் ஆகணும் சரிங்களா எட்டாம் அதிபதியாக இருக்க இருக்கக்கூடிய சுக்கர பகவான் பாக்கியத்தில் வந்து அமரக்கூடிய காலகட்டம் பதினொன்னு பதினொன்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு அப்படி அமரக்கூடிய அந்த காலகட்டங்கள்ல செவ்வாய் சுக்கரன் குரு இவர்களுடைய திரிகோண சந்திப்பில் இருக்கும் பொழுது பாக்கியம் உன்னதியாக உங்களுக்கு கிடைப்பதற்காகவும் நல்ல வருமானங்கள் வருவதற்காகவும் வீடு மனை இவற்றுக்கெல்லாம் கட்டி அதுக்கு அஸ்திவாரம் போடக்கூடிய ஒரு சூழ்நிலையை இங்கே செவ்வாய் சுக்கரன் குரு கொடுக்க போகிறார் என்று என்பதுதான் நிசர்த்தன உண்மை சரி இந்த காலகட்டங்கள்ல கொஞ்சம் நீங்க இந்த செவ்வாயினுடைய சனி விரய சனி ரெண்டில் இருக்கக்கூடிய ராகு எட்டில் இருக்கக்கூடிய கேது இவர்களுக்கெல்லாம் இருந்து வரக்கூடிய நம்மளுடைய கர்ம கர்மாவுக்கு ஏற்றபடி சனி பகவான் மூன்றாம் பார்வையில் உங்க ராசியை பார்ப்பதனால் தரக்கூடிய அனைத்துக்கும் பிள்ளைகளுடைய நலனுக்குமாக குலதெய்வ வழிபாடு உங்களுக்கு குல விருத்தியை கொடுக்கும் அதே நேரத்தில் வரக்கூடிய அத்தனை பிரச்சனைகளிலும் இருந்தும் உங்களை தற்காத்துக் கொள்வதற்கான வாய்ப்பை கொடுக்கும் குரு பகவான் உங்க ராசியிலே அமர பொழுது கண்டிப்பாக உங்களுடைய பாகியஸ்தானத்தோட தெளிவான சந்திப்பு ஏற்படக்கூடியவராக பத்தாம் அதிபதி இருக்கும் பொழுது ஒரு முறை குலதெய்வ வழிபாட்டை நீங்க மேற்கொண்டு வந்தீர்கள் என்றால் அந்த குலதெய்வத்திற்கு எப்படி நீங்க செய்வீங்களோ அந்த செயலை செய்து முடித்து விட்டு வந்தீங்க அப்படின்னா நல்லது ஒரு பலன் உங்களுக்கு வருவதற்கான வாய்ப்பு இருக்குது இஷ்ட தெய்வ வழிபாட்டை பௌர்ணமி அன்று முழு பௌர்ணமி அன்று நீங்க மேற்கொண்டீர்கள் என்றால் நல்லதொரு பலன் கிட்டுங்க சரிங்களா அதே நேரத்தில் ஒரு முறை செவ்வாயினுடைய அருள் மூன்று நான்கு இடத்தில் இருந்து உங்களுக்கு திரிகோண எல்லாம் வரக்கூடிய காலகட்டமாக அவருடைய உங்களுடைய உங்களுடைய கர்மஸ்தானத்தை பார்ப்பதனாலையும் திருச்செந்தூர் என உங்க ராசி கடல் ராசி திருச்செந்தூர் சென்று திருச்செந்தூர் முருகப்பெருமானை வழிபாடு செய்து விட்டு வந்தீர்கள் என்றால் அவ்வாறு செல்லும் பொழுது செவ்வாய்க்கிழமை இரவு அங்கு தங்கி வரணும் செவ்வாய்க்கிழமை முழுவதும் அங்கு இருக்கிற மாதிரி பாத்துக்கோங்க சரிங்களா அவ்வாறாக தங்கி அவரை வழிபாடு செய்துவிட்டு வந்தீர்கள் என்றால் இந்த கிரக தோஷத்தில் இருந்து உங்களுக்கு நல்ல ஒரு நிவர்த்தி கிடைக்கும் எட்டு பதினொன்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு சனிக்கிழமை சாரி சந்திர பகவானுடைய சந்திர கிரகணம் நடைபெற முழு பௌர்ணமி அன்று நீங்கள் வீட்டை விட்டு வெளியில் வராமல் இருப்பது மிக மிக நல்லதுங்க உங்க பிள்ளைகள் நீங்க குடும்ப சபீதராக குலதெய்வ கோவிலில் போய் இருக்கலாம் இல்லாட்டி ஏதாவது ஒரு கோவிலில் போய் இருங்க இல்ல அப்படின்னா பயணங்கள் மேற்கொள்ளாமல் இருங்க அதுக்கு முன்னாடி இருக்கு இல்லையா வீட்டுக்குள்ளேயே இருந்து குலதெய்வ வழிபாட்டை மேற்கொள்ளுங்க சரிங்களா நீங்கள் எல்லோரும் இன்புற்று இருக்க வேண்டும் என்பதுதான் எங்களது நோக்கம் மீண்டும் ஒரு நல்ல பதிவில் வந்து உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்க நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐகானை கிளிக் செய்யுங்கள்